நித்யா மேனன் தான் ஹீரோயின்னு சொல்லலாம். மற்றவங்க வந்து ஃப்ரேம் செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes, 20 minutes அவ்வளோதான் ஸ்க்ரீன் பிளேயில் இருப்பாங்க. ஓகே, அது ஒரு ஃப்ளோவில் போச்சு, நானும் ஒரு ஃப்ளோவில் பார்த்தேன். கடைசியில் அதில் தான் லவ் பண்ணுவான்னு ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப பெருசாக அதுவும் தெரியல. சூப்பராக இருந்துச்சுண்ணா. தனுஷ் ஆக்டிங் வேற லெவல். தலைவர் படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். 4 படம் வந்து தியேட்டர்லேயே வரலையா, அவருக்காக தான் வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருந்துச்சா. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நித்யா மேனன் தனுஷோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்க்கலாம். தலைவர் வேற லெவல். படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன சாங்ஸ் தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் தனுஷ் சார் சூப்பராக இருந்தார். அவர் ஆக்டிங் வேற லெவல். கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் நம்ம டிஃபரெண்டா பாப்போம் எல்லாத்துலயும். இதுல எப்படி டிஃபரெண்டா, அதாவது ஒரு மாதிரி எப்படி நம்ம தனுஷ் பிடிக்குமோ அந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. நார்மலா இப்போ விஐபிலாம் எப்படி ஒரு மாதிரி ஹோம் கை மாதிரி இருப்பாங்களா, அந்த மாதிரி அவர் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. ஆமா ஆமா, கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணலாம் தெரியல. மூணு ஹீரோயின் இருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி நித்யா மேனன் தான் ஹீரோயின் சொல்லலாம். மத்தவங்க வந்து ஃப்ரேம் செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 minutes, 20 minutes அவ்வளவுதான் ஸ்கிரீன் பிளேல இருப்பாங்க. ஓவரால் நீங்க கொடுத்த காசுக்கு வர்த் தான். வர்த் தான், பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். ஆக்டிங் வைஸ் தனுஷ் தாண்டி வேற யார் நல்லா பண்ணி, நித்யா மேனன் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லாருமே ஆக்சுவலி நல்லா பண்ணிருந்தாங்க. பிரகாஷ் உங்களுக்கு டான் விஐபி மாதிரி படம் பிடிக்கும்னா கண்டிப்பா உங்களுக்கு இதுவும் பிடிக்கும். சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேபி டான் விஐபி எல்லாம் ஒரு லெவல் ஹிட் ஆச்சு, அந்த லெவல் ஹிட் ஆகலாம். தனுஷ் வேற லெவல். எனக்கு ஓகே, நான் ஓகே ட்ராமா ஒரு ஒரு நார்மல் ட்ராமா ஒரு தடவை பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்தது. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? விஷயம் பிடிச்சிருந்தது தெரியல. ஓகே, அது ஒரு ஃப்ளோவில் போச்சு, நானும் ஒரு ஃப்ளோவில் பார்த்தேன். கடைசியில் அதில் தான் லவ் பண்ணுவான்னு ப்ரெடிக்டபுளாக தான் இருந்தது. ரொம்ப பெருசால அதுவும் தெரியல. இந்த விஷயம் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆச்சு படத்தில். டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சா? ரொம்ப இழுத்தடிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த ரீசன்க்காக இந்த படம் பார்க்கலான்னு ரீசன் சொல்லி பார்க்கலான்னா ஓகே, ஒரு சும்மா ஒரு நல்ல மூவி, ஆக்டிங்காக பார்க்கலாம், தனுஷ்காக பார்க்கலாம். சின்ன சின்ன நல்ல காமெடிஸ் இருந்தது. இட்ஸ் பேசிக்கலி அ ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட் மூவி. இட் வாஸ் குட் ஆக்சுவலி. தனுஷோட ஆக்டிங் ஆல்வேஸ் லைக் பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இல்லாமல் இட் வாஸ் அ நார்மல் ஒன். சாங்ஸ் ஆஸ் ஆல்வேஸ் நல்லா இருந்தது. ஃபேமிலி ரிலேட்டடாக ஒரு லவ் லைஃப் பற்றி இட் வாஸ் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. கடைசியிலலாம் ஐ ஹேட் சம் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஸோ இட் வாஸ் அ ஃபீல் குட் மூவி. எக்ஸாம் சூப்பர். இந்த ரீசன்காக இந்த படம் பார்க்கணும்னு ரீசன் தனுஷ்காக பார்க்கலாம். மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. படத்தில் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் தனுஷ் அண்டு நித்யா மேனனோட அந்த லிங்க் ரொம்ப நல்லா இருந்தது. கனெக்ஷன் நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா? பயங்கர ஒத்து. படம் நல்லா இருந்துச்சு, பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஆனால் நல்லா இருந்துச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் நல்லா இருக்கு. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? பாட்டு தான். காமெடி நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும், பாரதி ராஜா சாருக்கும் தனுஷ் சாருக்கும் நடுவில் வந்து ஹியூமர் சென்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு படத்தில். நிறைய இடத்துல வந்து சிரிப்பு நம்மளே அறியாமல் வருது. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். ஒன் டைம் வாட்சபிள்ன்றதுனால எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் எப்படி இருந்து? சூப்பர்லாம். என்ன விஷயம் பிடிச்சது? தனுஷோட ஸ்மார்ட்னஸ், பாட்டெல்லாம் வேற லெவல். ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா யாரும் சொல்லுங்க. பாக்கியராஜ் சார் சூப்பராக இருந்தது. அவர் கேரக்டர் நல்லாவே பண்ணார். ஓரளவு நீங்கள் கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருந்ததா? ஆ, அனிருத் மியூசிக்லாம் எப்படி? வேற லெவல் சொல்லவே தவிர எப்பயுமே அவர் சூப்பராக. சாங்ஸ்லாம் தியேட்டரில் வைப் பண்ணுறாங்க. ஆ, அதுக்கு மட்டும் தான் வேற லெவலில் வைப் பண்ணாங்க. ஹிட் ஆகுமா? நித்யா மேனன் நல்லா பண்ணிருந்தாங்க. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருந்ததா? யா. ஓகே.
மூணு ஹீரோயினை யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ரெண்டு ஹீரோயின் ஓகே எதுக்கோ, பட் நித்யா மேனன் தான் மெயினாக யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ஓகே, அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஏதோ வந்துட்டு போனாங்க. சாங் ஏதோ நல்லா பண்ண மாதிரி இருந்தது. அனிருத் எப்படி பண்ணியிருக்காரு? எனக்கு அந்த மேகம் கருக்காதா சாங் என்னோட ஒரு நல்ல டிராமா சும்மா பார்க்கலாம். நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனோட போகல. ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக லாக் ஆச்சோன்னு தோணுது, பட் இட் வாஸ் நைஸ். நான் அவ்வளோ குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, என்ஜாய் தரலி. ஆகலாம், ஆப்வியஸ்லி கமெண்ட்ஸ் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும், பட் யா ஒரு வாட்டி பார்க்கலாம் தாராளம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் நார்மல் ஸ்டோரி தான். லைக் என்ன சொல்கிறது, நம்ம லைஃப்பில் தினமும் நடக்கிறது படமாக பண்ணியிருக்காங்க. ஸோ டு கனெக்ட் யுவர் செல்ஃப் அந்த மாதிரி வேணால் ஒரு பார்க்கலாம். அதர் லாங்குவேஜில் நம்ம ஃபீல் குட் மூவி பார்த்துருக்கோம், இது தமிழ்லன்னும் போது ஃபீல் குட்டாக இருந்ததா? ஆ, டெலிவரி பாய்ன்றது இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. நல்லா இருந்துச்சு.